நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஒருபுறம் தலைவிரித்தாடி வருகிறது என்றால் குடும்ப பிரச்சினை அதைவிட கொடூரமாக நடந்து வருகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே உள்ள கோடாசர் பகுதியைச் சேர்ந்தவர் கைலாஷ்குமார். இவரது மனைவி பெயர் ரேஷ்மா குல்வானி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். கைலாஷ் மற்றும் ரேஷ்மா குல்வானி ஆகிய இருவரும் அங்குள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் கைலாஷ்குமார் சில மாதங்களாக வேலையில்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்தார். இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தவனம் இருந்து வந்தது. இந்நிலையில் கைலாஷின் மனைவியான ரேஷ்மா குல்வானி தனது பர்சில் வைத்திருந்த பணம் 3000 ரூபாயை காணவில்லை என்று கணவரிடம் இன்று கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் சண்டையும் ஏற்பட்டது. இதில் வேலையில்லாமல் வீட்டில் இருந்து வந்த கைலாஷ்குமார் ஆத்திரத்தில் தனது மனைவியை அடித்து கீழே தள்ளிவிட்டு அவருடைய மூக்கை கடித்து துப்பிவிட்டார். இதனால் படுகாயமடைந்த ரேஷ்மா வலியால் அலறி துடித்ததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவரை மீட்டு அங்குள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். டாக்டர்கள் அவருக்கு உடைந்த மூக்கில் 25 தையல்கள் போட்டனர். இருந்தாலும் ரேஷ்மாவிற்கு வலி அதிகமானதால் டாக்டர்கள் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றனர். மனைவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் கைலாஷ்குமாரை உடனடியாக கைது செய்தனர். ஆனால் அதே வேகத்தில் அவரை ஜாமீனில் வெளியே விட்டுவிட்டனர். கேவலம் 3000 ரூபாய் பிரச்சினைக்காக கணவன் மனைவியின் மூக்கை கடித்த சம்பவம் குஜராத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.